வணக்கம். யாழ்ப்பாண மாவட்டத்தின் கொரோனா நிலவரம் தொடர்பான வாராந்த அறிக்கையை வெளியிடுகின்றோம். இது இந்த வருடத்தின் 15வது வாரம், ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையிலான யாழ் மாவட்ட கொரோனா நிலவரம். இந்த காலப்பகுதியிலே இந்த வாரத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே 3439 பேருக்கு பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதிலே இந்த வாரத்திலே 192 பேர் கொரோனா தொற்றோடு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஏப்ரல் மாதத்திலே இன்று வரையான காலப்பகுதியிலே 1077 பேர் கொரோனா தொற்றோடு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் 2021 இன்று வரையான காலப்பகுதியிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே 1237 பேர் தொற்றுடன் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். மொத்தமாக கடந்த வருடம் மார்ச் மாதம் முதல் இன்று வரையான காலப்பகுதியிலே யாழ்ப்பாண மாவட்டத்தில் 1424 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று வரை யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த கோவிட்-19 காரணமாக 14 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். கடந்த வார நிலவரத்தை நாங்கள் கருத்திலே கொண்டு நாங்கள் அடுத்த 19ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் யாழ்ப்பாண மாவட்டத்திலேயே அனைத்து வலயங்களிலும், யாழ் கல்வி வலயம் உட்பட அனைத்து வலயங்களிலும் பாடசாலைகளை மீள கல்வி செயற்பாடுகளுக்காக மீள ஆரம்பிப்பதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று யாழ் மாவட்டத்திலே தனியார் கல்வி நிலையங்களில் அனைத்து வகுப்புகளும் எதிர்வரும் திங்கட்கிழமை 19ஆம் தேதி முதல் தமது கல்வி செயற்பாடுகளை ஆரம்பிப்பதற்கு அனுமதி வழங்குவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ் நகரப்பகுதியில் இருக்கின்ற நவீன சந்தை தொகுதியிலே தற்போது 30 வர்த்தக நிலையங்களை தவிர ஏனைய அனைத்து நிலையங்களும் தங்களுடைய வர்த்தக செயற்பாடுகளை ஆரம்பித்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதே போன்று திருநெல்வேலி பொதுச்சந்தையிலே 70 வீதமான கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஏனைய கடைகளையும் அவர்களது பிசிஆர் பரிசோதனைகள் அல்லது தனிமைப்படுத்தல் காலங்கள் முடிந்த பின்னர் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதேவேளை திருநெல்வேலி பிரதேசத்திலே நல்லூர் சுதந்திர வைத்திய அதிகாரி பிரிவிலே வாரதிபுரம் கிராமம் தொடர்ந்து கண்காணிப்பு வலயத்தில் இருக்கின்றது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அங்கே நாங்கள் அவர்களுக்கான பிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். அதன் முடிவுகளின் அடிப்படையிலே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கடந்த வாரத்திலே எங்களுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த கோவிட் தொற்று காரணமாக 3 இறப்புகள் ஏற்பட்டிருந்தன. எனவே இந்த சூழ்நிலையிலே நாங்கள் திருமண மண்டபங்களை மீள திறந்து அங்கே திருமண நிகழ்வுகளை நடாத்துவது, அதே போன்று திரையரங்குகளை மீள திறப்பதற்கு ஓரிரு வாரங்கள் நாங்கள் இங்கே யாழ்ப்பாண மாவட்ட நிலவரத்தை பார்த்து முடிவெடுப்பதாக நாங்கள் தற்போது தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது.